சுட்டி குழந்தைகளா உயிர்மை எழுத்துக்கள் மொத்தம் 216 எழுத்துக்கள் இருக்கு. இப்போ மெய்யெழுத்து கூட, அதாவது 5வது உயிரெழுத்து ஊ சேர்த்தால் வரும் உயிர்மை எழுத்து என்னன்னு பார்ப்போமா? அதாவது இப்போ இக்கு கூட்டல் ஊ, என்ன எழுத்து சொல்லுங்க பார்க்கலாம். கு, இக்கு கூட்டல் ஊ, கு. இந்த எழுத்தை எப்படி எழுதுறதுன்னு இப்போ நான் சொல்லித்தரேன். கவனமாக பார்த்துட்டே வாங்க, அப்படியே நோட் எடுத்து எழுதிட்டே வாங்க, அப்படியே ப்ராக்டிஸ். அதாவது என்னென்னா, தமிழ் எழுத்துக்களை வந்து நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் எந்தெந்த இடத்துல எந்த எழுத்து அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதாவது இப்போ கூ அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கூ நம்ம எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். குரங்கு, இந்த மாதிரி இடங்களில் குரங்கு, கூ ஃபஸ்ட் எழுத்து கூ. இப்போ அதை எப்படி எழுதுறதுன்னு பார்ப்போம். நல்லா பார்த்துட்டு வாங்க, கவனமாக பாருங்கள், அப்படியே எழுதிட்டே வாங்க. இப்போ ஃபஸ்ட்டு இக்கு, இக்கு கூட்டல் ஊ, என்ன எழுத்து? கு. புரியுதுங்களா? இக்கு கூட்டல் ஊ கு. இந்த எழுத்தை நம்ம எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இக்கு எப்படி போடுறோம்? இப்போ ஒரே ஸ்ட்ரெயிட் லைன், ஸ்லீப்பிங் லைன், திருப்பி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், அப்படியே வளைவாக கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் அப்படியே மேலே அப்படியே சின்னதாக ஒரு ஸ்லீப்பிங் லைன், திருப்பியும் ஒரு இது, அவ்வளோதான். இக்கு கூட்டல் ஊ. ஊ நம்ம எப்படி எழுதியிருக்கிறோம்? ஆல்ரெடி நம்ம உயிரெழுத்துக்களில் வந்து ஊ எப்படி போட்டிருக்கிறோன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ முழுவட்டும், அதாவது இப்படி கொண்டு வரோம், அப்படியே திருப்பியும் நல்லா இப்படி கொண்டு வரீங்க, கீழே வரைக்கும் கொண்டு வரணும். அப்புறம் அப்படியே ஒரு நல்லா ஸ்ட்ரெயிட், அதாவது ஸ்லீப்பிங் லைன், படுக்கை கோடு. புரியுதுங்களா? இப்போ என்ன எழுத்து வரும்? கூ வந்து என்னென்னா நல்லா ஊ சவுண்டு வரணும். அப்போ நம்ம எப்படி எழுதணும்? கூ. அந்த வார்த்தைகளை நல்லா கவனமாக பாருங்கள். இப்போ இக் கூட்டல் ஊ கூ, ஸ்லீப்பிங் லைன், திருப்பியும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், திருப்பியும் அதாவது கா மாதிரி கொண்டு வரும் பட் கீழே கொண்டு போயிடணும். கூ, அதாவது ஞா. அந்த எழுத்துல நம்ம எப்படி போட்டால் அதே மாதிரி பெரிய வளைவு, இந்த மாதிரி நம்ம வந்து கொண்டு வரணும். அதாவது பெரிய வளைவு, கா மாதிரி வரணும் பட் கா போடக்கூடாது, அது வந்து வளைவாக பெருசாக இங்கே கொண்டு வரணும். புரியுதுங்களா? இன்னொரு டைம் எழுதலாமா? ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், ஸ்லீப்பிங் லைன், திருப்பியும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், அப்படியே கொண்டு வாங்க, ஸ்லீப்பிங் லைன், அப்புறம் இங்கே கொண்டு வரும். இக்கு கூட்டல் ஊ, அதாவது உயிரெழுத்தில் 5வது எழுத்து ஊ. அப்படியே கீழே கொண்டு வரீங்க, அப்படியே கீழே நம்பர் 2 மாதிரி இருக்கும் பட் நம்பர் 2 இல்லை, இது வந்து கரெக்டாக இந்த கோட்டுக்கு நம்ம வந்து கொஞ்சம் கீழே கொண்டு வரணும். அதாவது 1-2வது கோட்டுக்கு கீழே கொண்டு வரணும். அப்படியே சின்னதாக ஒரு வளைவு, வளைவு இவ்வளோதான். இக்கு கூட்டல் ஊ, என்ன எழுத்து? கு. அப்படியே கீழே கொண்டு வரீங்க, அப்படியே ஸ்லீப்பிங் லைன். அதுக்கப்புறம் இந்த இடத்துல வரப்போ என்ன சொல்லியிருக்கேன், அதாவது இது இங்கே கொண்டு வந்தால் கா. இப்போ நம்ம இந்த எழுத்து கீழே கொண்டு போகணும், கு. அதாவது இந்த 3வது கோட்டுக்கு கீழே கொண்டு வந்து நம்ம ஒரு பெரிய வளைவு மாதிரி கொண்டு வரோம். இக்கு கூட்டல் ஊ கு. புரியுதுங்களா? இப்போ அடுத்த எழுத்து என்னன்னு பார்ப்போமா? அடுத்த எழுத்து இங் கூட்டல் ஊ நு. இப்போ இங்கு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், ஸ்லீப்பிங் லைன், அப்படியே நம்பர் 2 மாதிரி கொண்டு வரோம். இங் கூட்டல் ஊ. இது வந்து ஊவெல்லாம் வந்து நம்ம உயிரெழுத்தில் இருக்கிறதுனால ஈஸியாக உங்களுக்கு வந்து ஊ எழுத நம்ம ஈஸியாக போட்டு பழகிக்கலாம், ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு எழுதுகிறப்போ, ரொம்ப ஈஸி இதெல்லாமே. இப்போ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், ஸ்லீப்பிங் லைன், திருப்பியும் ஸ்ட்ரெயிட் லைன், இது வந்து கொஞ்சமாக கீழே இருந்தால் போதும். புரியுதுங்களா? இங் கூட்டல் ஊ ஊ. இப்போ நான் எழுதுகிற அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், நல்ல பெருசாக, அதாவது 3 கோடுமே ஃபுல்லாக வரணும். ஸ்லீப்பிங் லைன், திருப்பியும்
இது வந்து என்னென்னா ரெண்டு கோட்டுக்கு அதாவது கொஞ்சம் கீழே இருந்தால் போதும். அப்புறம் ஒரு நம்பர் டூ மாதிரி கொண்டு வரும், திருப்பி ஒரு ஸ்லீப்பிங் லைன், திருப்பி ஒரு ஸ்டெயிட் லைன். இங் கூட்டல் ஊ, ஊ வந்து ஃபுல்லாக வரணும், ஒரு முழுவட்டம் மாதிரி போட்டுக்கிறோம். அப்படியே கொண்டு வரீங்க, அப்படியே கீழே. இந்த ரெண்டாவது கோட்டுக்கு கொஞ்சம் கீழே இருந்தால் போதும், வளைவு, சின்னதாக ஒரு வளைவு. ஊ என்ன எழுத்து வரும், இங் கூட்டல் ஊ மு, ஒரு ஸ்டெயிட் லைன், ஸ்லீப்பிங் லைன், திருப்பியும் ஒரு ரெண்டாவது கோட்டுக்கிட்ட ஸ்டாப் பண்ணிவிட்டு திருப்பியும் ஒரு நம்பர் டூ மாதிரி போடுறோம், திருப்பியும் ஒரு ஸ்லீப்பிங் லைன். இந்த எழுத்து என்னன்னா இப்படி போட்டால் என்ன எழுத்து, ஹா, இதை வந்து கீழே கொண்டு வரும். ஊ புரியுதுங்களா, அதாவது இங் கூட்டல் ஊ ஊ. இன்னொரு டைம் எழுதலாமா, ஒரு ஸ்டெயிட் லைன், ஸ்லீப்பிங் லைன், திருப்பி ஒரு ஸ்டெயிட் லைன். இப்போ நம்பர் டூ மாதிரி போடுறோம், திருப்பி ஒரு ஸ்லீப்பிங் லைன், திருப்பி ஒரு ஸ்டெயிட் லைன். இங் கூட்டல் ஊ, ஊ வந்து ஃபுல்லாக ஒரு முழுவட்டம் அதாவது சர்க்கிள் மாதிரி போட்டு அப்படியே கீழே கொண்டு வரீங்க, அப்படியே ஒரு வளைவு, திருப்பி ஒரு வளைவு, ஸ்லீப்பிங் லைன். ஊ என்ன எழுத்து வரும், இங் கூட்டல் ஊ ஊ, ஒரு ஸ்டெயிட் லைன், ஸ்லீப்பிங் லைன், திருப்பியும் இந்த ரெண்டாவது கூட்டை ஸ்டாப் பண்ணிவிட்டு திருப்பியும் நம்பர் டூ மாதிரி போடுறோம், ஸ்லீப்பிங் லைன். இந்த இடத்து வந்து கொஞ்சம் மூணாவது கூட்டு கீழே வந்தால் ஊ, இங் கூட்டல் ஊ ஊ. புரியுதுங்களா, இப்போ அடுத்த எழுத்து என்னென்னு பார்ப்போமா, அடுத்த எழுத்து இச் கூட்டல் ஊ. என்ன எழுத்துன்னு பார்ப்போமா, இச் இச் கூட்டல் ஊ. என்ன எழுத்து சொல்லுங்கள் பார்ப்போம், ஊ சவுண்டில் தான் வருது, ஈஸியாக சொல்லாமே. இப்போ நம்ம என்ன எழுத்து சொல்லியிருக்கோம், காக்கு இக்கு ப்ளஸ் ஊ என்ன சொல்லியிருக்கோம், கூ சொல்லியிருக்கோம். அதே மாதிரி இச்சு ப்ளஸ் ஊ சூ, அவ்வளோதான். இப்போ சவுண்ட்ஸ் உங்களுக்கு எவ்வளோ கிளியராக புரியுது பார்த்தீங்களா. இப்போ கா மாதிரி கொண்டு வரோம், சா மாதிரி கொண்டு வரோம், அதுக்கப்புறம் இப்படி கொண்டு வந்துட்டா சூ, அவ்வளோதான். இதில் நேம் என்னென்ன நேம் இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போ சுரங்கம் சொல்லலாம், அதாவது பேர் நிறையா நேம்ஸ் எல்லாம் இருக்குது, புரியுதுங்களா. அதாவது சுரங்கம், சுனிதா, நிறையா நேம் இருக்குது சூழ ஆரம்பிக்கிற எழுத்து, புரியுதுங்களா. இந்த எழுத்தை நம்ம எப்படி எழுதுதுன்னு பார்ப்போமா. ஃபஸ்ட்டு இச்சு போகிறோம், ஒரு சின்னதாக ஸ்ட்ரெயிட் லைன், அதுக்கப்புறம் ஒரு ஸ்லீப்பிங் லைன், அப்படியே கீழே கொண்டு வரீங்க, அப்படியே ஸ்லீப்பிங் லைன். இச்சு கூட்டல் ஊ. என்ன எழுத்து, இச்சு கூட்டல், அப்படியே கீழே கொண்டு வந்து ஸ்லீப்பிங் லைன். சாரி, இந்த இடத்துல கொஞ்சம் இதாகிடுச்சு, அப்படியே கீழே கொண்டு வந்து அப்படியே ஸ்லீப்பிங் லைன். என்ன எழுத்து, சூ, ஒரு சின்னதாக ஸ்டெயிட் லைன். இந்த மாதிரி எழுத்துக்கள் எல்லாமே நீங்கள் புதுசாக கற்றுட்ருக்கீங்க, அதனால் என்னென்னா இச் கூட்டல் ஊ சூ சொல்லிகிட்டே வந்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக வந்து உங்களுக்கு வார்த்தைகள் வந்து உருவாயிரும். ஊ சவுண்டில் என்ன எழுத்து அந்த மாதிரி உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். அப்படியே கீழே கொண்டு வரீங்க, அப்படியே மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன். இதோடு நிறுத்திட்டோம், அதாவது எப்படி வந்து சா போட்டோமோ அதே மாதிரி தான், இது வரைக்கும் போட்டு இது வந்து கீழே, அவ்வளோதான். ஈஸியாக நம்ம வந்து இந்த இடத்த கற்றுக்கிட்டோம். இன்னொரு டைம் எழுதலாம், ஒரு ஸ்டெயிட் லைன், ஸ்லீப்பிங் லைன், அதுக்கப்புறம் அப்படியே கீழே கொண்டு வரீங்க, ஸ்லீப்பிங் லைன். இச் கூட்டல் ஊ, அப்படியே ஒரு முழுவட்டம் போட்டு அப்படியே கீழே கொண்டு வந்து ஒரு சின்னதாக ஒரு வளைவு, ஸ்டெயிட், ஸ்லீப்பிங் லைன். என்ன எழுத்து, இச் கூட்டல் ஊ சூ, அப்படியே ஸ்லீப்பிங் லைன், கீழே கொண்டு வரீங்க, திருப்பியும் ஒரு ஸ்லீப்பிங் லைன், திருப்பியும் ஒரு ஸ்டெயிட் லைன். இச் கூட்டல் ஊ சூ. புரியுதுங்களா, இப்போ அடுத்த எழுத்து பார்ப்போமா,
அடுத்த எழுத்து இஞ்ச் கூட்டல் உ. என்ன எழுத்து சொல்லுங்க பார்ப்போம். நியூ. இதை எப்படி எழுதுறதுன்னு பார்ப்போமா? இஞ்ச். இது என்ன எழுத்து சொல்லுங்க பார்ப்போம். ஏ. உயிரெழுத்தில் வரக்கூடிய எழுத்து தான் இது. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இதை வந்து நல்ல ஒரு பெரிய வளைவு புளி வச்சுக்கோங்க. கூட்டல் உ. என்ன எழுத்து? நியூ. அதாவது ஒரு சின்னதாக ஒரு முழுவட்டம் அப்படியே கொண்டு வரோம். இப்போ ஒரு வளைவு மாதிரி போடணும். அதாவது என்ன, இது செமி சர்க்கிள் மாதிரி தான் இருக்கணும். திருப்பியும் மேலே கொண்டு போகணும், ஸ்ட்ரெயிட் லைன். நியூ. புரியுதுங்களா? இப்போ கீழிருந்து தான் நம்ம கொண்டு போகணும். அதாவது முழுவட்டம் வந்து இந்த லைன்லேருந்து தான் நம்ம எடுத்துகிட்டு போகணும். ஒரு சின்னதாக ஒரு முழுவட்டம் அப்படியே மேலே கொண்டு போகிறீங்க, அப்படியே ஸ்லீப்பிங் லைன். திருப்பியும் இதை வந்து என்ன பண்ணுறோம், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். திருப்பியும் ஒரு பெரிய வளைவு. இது என்ன எழுத்து? இஞ்ச் கூட்டல் ஊ. ஊ வந்து என்னென்னா இந்த ரெண்டுமே இந்த ஒரு ஃபுல் லைன் நம்ம எடுக்கணும். இது வந்து என்னென்னா ஈஸியாக போடலாம். இதுவும் என்ன எழுத்து? உயிரெழுத்தில் தான் வருது. நம்ம வந்து கவனமாக பார்த்துட்டே வாங்க, அப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். மேலேருந்து நம்ம எடுக்கணும், ஒரு சின்னதாக ஒரு முழுவட்டம் அப்படியே கீழே கொண்டு வரீங்க. இது வந்து ஒரு செமி சர்க்கிள் மாதிரி கொண்டு வரோம். திருப்பி ஒரு கீழே ஒரு சின்னதாக ஒரு வளைவு. என்ன எழுத்து? இஞ்ச் கூட்டல் உ. நியூ. இது கீழேருந்து எடுக்கிறோம், முழுவட்டம் அப்படியே மேலே கொண்டு போகிறீங்க, ஒரு ஸ்லீப்பிங் லைன். திருப்பியும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். இந்த எழுத்து அப்படியே நம்ம கீழே கொண்டு வந்து ஒரு வளைச்சு, இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். இது நியூ. இஞ்ச் கூட்டல் உ. நியூ. புரியுதுங்களா? இன்னொரு டைம் எழுதலாமா? ஒரு சின்னதாக ஒரு முழுவட்டம் அப்படியே மேலே கொண்டு போங்க, ஒரு ஸ்லீப்பிங் லைன். திருப்பியும் கீழே அப்படியே ஒரு பெரிய வளைவு. இஞ்ச் கூட்டல் உ. அப்படியே முழுவட்டம் ரெண்டாவது லைனுக்கிட்ட வரப்போ கொஞ்சமாக கீழே கொண்டு வந்துட்டு ஒரு சின்னதாக ஸ்ட்ரெயிட் லைன். இது ஸ்லீப்பிங் லைன், படுக்கை கோடு. என்ன எழுத்து? இஞ்ச் கூட்டல் உ. நியூ. அப்படியே முழுவட்டம். இப்போ ஏ மாதிரி நம்ம எழுதிட்டோம், உயிரெழுத்தில் வரக்கூடிய ஏ எழுத்து எழுதிட்டோம். இதை அப்படியே கீழே கொண்டு வரீங்க, அப்படியே ஒரு வளைச்சு, திருப்பியும் செமி சர்க்கிள் மாதிரி கொண்டு போகணும். இந்த இடத்துல லைட்டாக கவர் வரணும், அப்படியே மேலே கொண்டு போகணும். கை எடுக்காமல் நம்ம எழுதி பழகணும், அப்போ தான் வந்து நம்ம ஈஸியாக போட்டு பழகலாம். இஞ்ச் கூட்டல் உ. நியூ. அடுத்த எழுத்து பார்க்கலாமா? அடுத்த எழுத்து இட் ப்ளஸ் உ. டூ. இப்போ எப்படி எழுதுறதுன்னு பார்ப்போம். இட். இட் எப்படி போகிறது? ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், ஒரு ஸ்லீப்பிங் லைன். இட் நல்லா புள்ளிவிங்க. கூட்டல் உ. என்ன எழுத்து? ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். நல்லா கவனிங்க. இந்த இடத்துல என்னென்னா இப்படி கொண்டு வரணும். இது டூ. அதாவது இட் கூட்டல் உ. டூ. புரியுதுங்களா? இந்த எழுத்தை எப்படி எழுதுறதுன்னு பார்ப்போம். ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். நம்ம எல் எப்படி போடுவோம்? எல் வந்து அல்ஃபபெட்டிக்கலில் வந்து இந்த மாதிரி போடுவோம், கேபிட்டல் லெட்டர். இட் கூட்டல் ஊ. ஊ வந்து ஒரு சின்னதாக ஒரு முழுவட்டம் போட்டு அப்படியே மேலே கொண்டு போயிட்டு கீழே கொண்டு வாங்க. செகண்ட் லைன் அப்படியே ஒரு சின்னதாக ஒரு கர்வு, அப்படியே ஸ்லீப்பிங் லைன். இட் கூட்டல் உ. டூ. இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். இது இங்கேயே அப்படியே கொண்டு வந்து அப்படியே வளைவு மாதிரி கொண்டு வந்து நியா எப்படி போட்டோ அதே மாதிரி. டூ. புரியுதுங்களா? இது இன்னொரு டைம் எழுதலாமா? ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், ஸ்லீப்பிங் லைன். இட் கூட்டல் உ. அப்படியே முழுவட்டம் அப்படியே கீழே எடுத்துகிட்டு வாங்க, வளைவு.
சின்னதாக ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், அதுக்கப்புறம் ஒரு ஸ்லீப்பிங் லைன், அதாவது படுக்கை கோடு. இட் குட்டல் ஊ டூ, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், திருப்பியும் ஒரு, அதாவது இந்த இடம் நீங்கள் கொண்டு வரப்போ எப்படி தெரியும்னா ஒரு நல்ல ஒரு வளைவு, அதாவது இந்த ஸ்லீப்பிங் லைன் மாதிரி போடக்கூடாது, நல்லா வளைவு தெரியணும். அதுக்கப்புறம் அப்படியே கொண்டு வரீங்க, அவ்வளோதான். இட் கூட்டல் ஊ டூ, அவ்வளோதான். இப்போ அடுத்த எழுத்து எப்படி எழுதுறதுன்னு பார்ப்போமா. அடுத்த எழுத்து இன் கூட்டல் ஊ நூ, இதை எப்படி எழுதுறதுன்னு பார்ப்போம். அதாவது ஒரு சின்னதாக ஒரு முழுவட்டம் அப்படியே கீழே ஸ்ப்ரிங் மாதிரி நீங்கள் கொண்டு வரீங்க. இது என்ன சொல்லுவோம், மூணு சுழி இன் நம்ம சொல்கிறோம். இன் கூட்டல் ஊ, என் எழுத்து நூ, இது வந்து கீழே. அதாவது இந்த இடத்துல நம்ம கொண்டு வரப்போ என்ன எழுத்து உங்களுக்கு ஞாபகம், உயிர் எழுத்தில் வரக்கூடிய எழுத்து ஆ எழுத்து வரும், ஞாபகம் வரணும். அப்படியே கொண்டு போயிட்டு மேலே ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், இன் கூட்டல் ஊ நூ. இந்த இடத்துல நம்ம வந்து பார்க்கணும் எவ்வளோ சுழி போட்டிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கணும். ஒன்று ரெண்டு மூணு, மூணு சுழினாக்கு இந்த நூ தான் வரணும். இதை எப்படி எழுதுறதுன்னு பார்ப்போம். கீழேருந்து கொண்டு வரோம் முழுவட்டம், அப்படியே ஸ்ப்ரிங் மாதிரி கொண்டு வரீங்க, அப்படியே எடுத்துகிட்டு வரோம் வளைவு, அவ்வளோதான். ஒன்று ரெண்டு மூணு, மூணு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், இன் கூட்டல் ஊ. ஊ வந்து இந்த ஃபுல்லாகவே நம்ம போடணும், அப்படியே கீழே எடுத்துகிட்டு வரீங்க, ஒரு சின்னதாக ஒரு வளைவு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்லீப்பிங் லைன், என்ன எழுத்து நூ, இன் கூட்டல் ஊ நூ. அப்படியே மேலே ஸ்ப்ரிங் மாதிரி கொண்டு வரோம், ஸ்ப்ரிங் மாதிரி வளைவு. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், இங்கே ஸ்ட்ரெயிட் லைன் போட்டிருக்கிறோம். இந்த இடத்துல வரப்போ அப்படியே கீழே அந்த வளைவை ஆ மாதிரி நீங்கள் கொண்டு வரணும், அப்படியே கீழே கொண்டு வரணும். இது இவ்வளோ வேண்டியதில்ல, அப்படியே அப்படியே ஒரு ஸ்லீப்பிங் லைன் கொண்டு வந்து உங்களுக்கு பார்த்தா இந்த இடம் எப்படி தெரியுது, ஆ மாதிரி இருக்குது, சரிங்களா. இப்போ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் பக்கத்துலேயே நூ, புரியுது. இன் கூட்டல் ஊ நூ. திருப்பி இன்னொரு டைம் எழுதலாமா, ஒரு சின்னதாக ஒரு முழுவட்டம், அப்படியே வளைவு, அப்படியே மூணு டைம் போட்டோம், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், இன் கூட்டல் ஊ, அதாவது மேலே இருந்தால் அப்படியே கீழே கொண்டு வரீங்க, ஒரு சின்னதாக ஒரு வளைவு, இன் கூட்டல் ஊ நூ. அப்படியே ஸ்ப்ரிங் மாதிரி கொண்டு வரோம், அப்படியே கீழே கொண்டு வந்து ஆ மாதிரி நம்ம கொண்டு வந்து அப்படியே ஸ்லீப்பிங் லைன், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், இன் கூட்டல் ஊ நூ. ஓகே, அடுத்த எழுத்து பார்க்கலாமா. அடுத்த எழுத்து இத் கூட்டல் ஊ தூ, இதை எப்படி எழுதுதுன்னு பார்ப்போம். இத்து அப்படியே கீழே கொண்டு வரீங்க, கா மாதிரி தான் கீழே கொண்டு வரணும். இத்து கூட்டல் ஊ. இப்போ நம்ம என்ன எடுத்து போட்டோம், நூ போட்டோம், நூ மாதிரி தான் இதுவும் கீழே எடுத்துகிட்டு வரணும். தூ, இத்து கூட்டல் ஊ தூ, புரியுதுங்களா. இந்த எழுத்து எப்படி எழுதுறதுன்னு பார்ப்போமா. ஃபஸ்ட்டு இத்து, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், ஸ்லீப்பிங் லைன், திருப்பியும் கீழே அப்படியே எடுத்துகிட்டு வரீங்க, அப்படியே கொண்டு வரோம், இத்து கூட்டல் ஊ. அப்படியே மேலே ஒரு சின்னதாக முழுவட்டம் மாதிரி போட்டுக்கிறோம், அதுக்கப்புறம் அப்படியே ஒரு வளைவு, அப்படியே கொண்டு வரோம், ஸ்லீப்பிங் லைன், இத்து கூட்டல் ஊ, என்ன எழுத்து தூ.
ஒரு ஸ்டேட் லைன், ஸ்லீப்பிங் லைன், திருப்பியும் அப்படியே நம்ம அம்பர்லா எப்படி கொண்டு வரோமோ அதே அந்த கம்பி மாதிரி அதே மாதிரி அப்புறம் ஒரு ஸ்லீப்பிங் லைன். இது வந்து என்னென்னா இந்த இடத்துக்கு வரப்போ இது மாதிரி கொண்டு வரணும். தூ புரியுதுங்களா? அதாவது என்னென்னா ஆ மாதிரி தான் உங்களுக்கு தெரியும், பார்த்தா ஆ மாதிரி தான் இருக்கும் இப்போது. ஆனால் என்னென்னா ஆ வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கொடுப்போம். இது வந்து இந்த எண்டிங் இங்கிருந்து நம்ம இந்த எழுத்தை மேலே எடுத்துகிட்டு போகணும். அதாவது இத்து கூட்டல் ஊ இந்த எழுத்து திருப்பி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா வந்துடும். அதாவது கா மாதிரி கொண்டு வரும் பட் கீழே எடுத்துகிட்டு வந்து திருப்பி இந்த இடத்துல பார்க்குறப்போ நம்மளுக்கு ஆ மாதிரி தெரியுதா, மேலே கொண்டு போயிடும். இத் கூட்டல் ஊ தூ திருப்பி எழுதி பார்ப்போமா? அதாவது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், ஸ்ட்ரெயிட் லைனாக நான் என்ன சொல்லியிருக்கேன், நெட்டு கோடு, ஸ்லீப்பிங் லைன் படுக்கை கோடு, திருப்பியும் அப்படியே கொண்டு வரீங்க. இப்படி கீழே ஃபுல்லாக கொண்டு வந்தால் கா, திருப்பி கீழே இதை எடுத்துகிட்டு வரணும். இத்து கூட்டல் ஊ இது வந்து கையெடுக்காமல் எழுதி பழகினீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும். ஊ என்ன எழுத்து தூ அப்படியே கீழே கொண்டு வரீங்க. அப்படியே இந்த எழுத்து அப்படியே ஆ மாதிரி நம்ம கொண்டு வரோம். போட்டு இருந்தீங்கன்னா ஈஸியாக வந்துடும். எவ்வளோ ஈஸியாக வருது பாருங்க, பார்த்தா ஆ மாதிரி தெரியுதா? இத்து கூட்டல் ஊ தூ அடுத்த எழுத்து இந்த கூட்டல் ஊ அதாவது இந்த கூட்டல் ஊ என்ன எழுத்து நூ. கவனமாக பாருங்கள், இந்த இது நா புள்ளி வச்சா இந்த கூட்டல் ஊ என்ன எழுத்து நூ. இந்த எழுத்து, இந்த எழுத்து நுகர்தல், அதாவது நம்ம ஸ்மெல் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த எழுத்து நுகர்தல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த எழுத்தில் இந்த ஃபஸ்ட் எழுத்தாக வருது நுகர்தல். இந்த எழுத்தை நம்ம எப்படி எழுதுவோம்னு பார்ப்போம். அதாவது ஒரு ஸ்டேட் லைன், ஸ்லீப்பிங் லைன், திருப்பியும் ஒரு ஸ்டேட் லைன். புரியுதுங்களா? திருப்பியும் அப்படியே கீழே கொண்டு வரீங்க. தா அந்த எழுத்துக்கெல்லாம் நம்ம இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறோம். இந்த கூட்டல் ஊ அப்படியே முழுவட்டம் போட்டு அப்படியே மேலே கொண்டு போகிறீங்க. அப்படியே ஒரு சின்னதாக ஒரு வளைவு. என்ன எழுத்து நூ. இது ஃபுல்லாக மூணு கோடுமே ஸ்ட்ரெயிட் லைன் வரணும், ஸ்லீப்பிங் லைன், திருப்பியும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். அப்படியே சொன்ன மாதிரி ஆ எப்படி போகிறோமோ அதே மாதிரி தான் கொண்டு வந்துட்டோம். அப்படியே மேலே இந்த கூட்டல் ஊ நூ அதாவது நுகர்தல். இன்னொரு டைம் எழுதலாம், ஒரு ஸ்டேட் லைன், ஸ்லீப்பிங் லைன், ஸ்டேட் லைன், அப்படியே ஒரு வளைவு கீழே கொண்டு வரோம். இந்த கூட்டல் ஊ அப்படியே எழுதிட்டே இருந்தீங்கன்னா அழகாக வந்துடும். என்ன எழுத்து நூ. ஸ்டேட் லைன், ஸ்லீப்பிங் லைன், ஸ்டேட் லைன், அப்படியே கீழே ஆ மாதிரி கொண்டு வாங்க பார்க்கலாம். அவ்வளோதான் மேலே இந்த கூட்டல் ஊ நூ. அடுத்த எழுத்து பார்ப்போமா? அடுத்த எழுத்து இப்பு கூட்டல் ஊ பூ. இப்பு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், ஸ்லீப்பிங் லைன், இப்பு கூட்டல் ஊ என்ன எழுத்து பூ. இந்த எழுத்து புளிப்பு அப்படிங்கிற வார்த்தையில் வருது. ஓகேங்களா? இந்த எழுத்தை எப்படி எழுதுறதுன்னு பார்ப்போம். ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், ஸ்லீப்பிங் லைன், திருப்பி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், அதாவது அப்படியே கொண்டு போகணும். இப் கூட்டல் ஊ என்ன எழுத்து பூ. ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், ஸ்லீப்பிங் லைன், மேலேருந்து கீழே அப்படியே கொண்டு வரீங்க. ஓகே இப் கூட்டல் ஊ
ஓ, இன்னொரு டைம் எழுதலாமா? இந்த லெட்டர் வந்து உங்களுக்கு இந்த ரொம்ப ஈஸியாக இருக்கா? இந்த எழுத்து இப் கூட்டல் உ பூ. ஒரு ஸ்டெயிட் லைன், ஸ்லீப்பிங் லைன், ஒரு ஸ்டெயிட் லைன். இப் கூட்டல் உ ஸ்டெயிட் லைன். அதாவது இது படுக்கை கோடு, ஸ்லீப்பிங் லைன், ஒரு ஸ்டெயிட் லைன், ஸ்லீப்பிங் லைன். மேலேருந்து கீழே அப்படியே ஒரு, அதாவது மூணு கோட்டுக்கு கொஞ்சம் கீழே வரைக்கும் நம்ம போடணும். இந்த எழுத்துக்கள் தான் நம்ம இப்போ பழகிட்டுருக்கோம். இப் கூட்டல் உ பூ, புளிப்பூ அப்படிங்கிற வார்த்தையில் வருது. அடுத்த எழுத்து பார்ப்போம். அடுத்த எழுத்து இம் கூட்டல் உ மூ. இம் இம் கூட்டல் உ என்ன எழுத்து மூ. இந்த எழுத்து முயல் அப்படிங்கிற வார்த்தையில் வருது, முதல் எழுத்தாக வருது. இம் கூட்டல் உ மூ முயல். இப்போ இந்த எழுத்தை எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு ஸ்டெயிட் லைன், ஒரு ஸ்லீப்பிங் லைன், அப்படியே மேலே கொண்டு போகிறீங்க கீழே, அவ்வளோதான். ஒரு இந்த இடத்துல ஒரு சின்ன கர்வ். இம் கூட்டல் உ அப்படியே கீழே, அப்படியே கர்வ், ஒரு ஸ்லீப்பிங் லைன். என்ன எழுத்து இம் கூட்டல் உ மூ. கரெக்ட். ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், ஸ்லீப்பிங் லைன், அப்படியே மேலே. இந்த இடத்துல வரப்போ நீங்கள் என்ன கொண்டு வரணும், எப்படி எடுத்துகிட்டு வரணும்னா கீழே வந்து அப்படியே மேலே, அவ்வளோதான். இம் கூட்டல் உ மூ. புரியுதுங்களா? இன்னொரு டைம் எழுதலாம். இந்த எழுத்தை வந்து ரெண்டு மூணு டைம் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு வந்து சுலபமாக எழுதிக்கலாம். இன்னொரு டைம் எழுதலாமா? ஒரு ஸ்டெயிட் லைன், ஸ்லீப்பிங் லைன், அப்படியே மேலே கொண்டு போய்ட்டு ஒரு வளைவு ஸ்டெயிட் லைன். இம் கூட்டல் உ அப்படியே கீழே, அவ்வளோதான். என்ன வரும் மூ. இம் கூட்டல் உ மூ. ஒரு ஸ்டெயிட் லைன், ஸ்லீப்பிங் லைன், அப்படியே கீழே, அப்படியே, அவ்வளோதான். ஒரு நல்ல ஒரு வளைவு. இம் கூட்டல் உ மூ. அடுத்த எழுத்து இ கூட்டல் உ யு. அந்த எழுத்து எப்படி எழுதுன்னு பார்ப்போம். அதாவது யா, இது யா, புள்ளி வச்சுட்டா இ கூட்டல் உ என்ன எழுத்து யு. இந்த எழுத்து வந்து யுத்தம், அந்த முதல் எழுத்தாக வருது, இதை நல்லா பார்த்துக்கோங்க. யுத்தம், யுத்தம் அப்படிங்கிற எழுத்தில் வருது. இந்த எழுத்தை நம்ம எப்படி எழுதுறோங்கிறத பார்ப்போம். யா, யா எப்படி போடுவோம்? ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், அப்படியே ஒரு கர்வ் மாதிரி கொண்டு போங்க, அப்படியே மேலே, அப்படியே கையெடுக்காமல் கீழே வாங்க. ஒரு ஸ்லீப்பிங் லைன், திருப்பியும் மேலே. இ கூட்டல் உ அப்படியே ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், அப்படியே ஒரு ஸ்லீப்பிங் லைன். என்ன எழுத்து இ கூட்டல் உ யு. இது வந்து யா மாதிரி தான், அப்படியே போடுறோம், திருப்பி அப்படியே கீழே வரீங்க, ஒரு ஸ்லீப்பிங் லைன், திருப்பி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். அதாவது இந்த லாஸ்டில் நீங்கள் சின்னதாக கொஞ்சமாக கீழே கொண்டு வரணும். இந்த எழுத்து யு, அதாவது பா எப்படி போட்டோம், பா போட்டுவிட்டு அதே மாதிரி கீழே கொண்டு வந்தால் பூ. இப் கூட்டல் உ பூ. அதே மாதிரி இ கூட்டல் உ பூ. இந்த எழுத்துக்களை பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நம்ம அப்படியே கீழே கொண்டு வரும், அவ்வளோதான். இன்னொரு டைம் எழுதி பார்க்கலாம். அப்படியே ஸ்ட்ரெயிட் லைன், அப்படியே வளைவு, அப்படியே கீழே கொண்டு வாங்க, அப்படியே ஸ்லீப்பிங் லைன், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். கூட்டல் ஊ
முழு வட்டம் அப்படியே போட்டு கீழே கொண்டு வரீங்க, ஒரு வளைவு, ஸ்லீப்பிங் லைன். என்ன எழுத்து? யு, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், திருப்பியும் ஸ்ட்ரெயிட் லைன், அப்படியே கீழே கொண்டு வரீங்க. இப்போ மேலேருந்து கீழே கீழே வரைக்கும் வரணும், புரியுதுங்களா? இ கூட்டல் உ யு. அடுத்த எழுத்து இர் கூட்டல் உ ரு. இர் கூட்டல் உ ரு. இந்த எழுத்து ருத்ரா, அந்த எழுத்தில் வருது. இந்த எழுத்தை எப்படி எழுதுறதுன்னு பார்ப்போம். இர் எப்படி போடுவோம்? ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், ஸ்லீப்பிங் லைன், ஸ்ட்ரெயிட் லைன், இர். இந்த எழுத்தை நம்ம இப்படியும் கொண்டு வரலாம், தப்பு இல்லை. இர் கூட்டல் உ, ஒரு சின்னதாக ஒரு முழுவட்டம் அப்படியே கீழே கொண்டு வரீங்க. அதுக்கப்புறம் உ. என்ன எழுத்து? இர் கூட்டல் உ ரு. இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், ஸ்லீப்பிங் லைன், ஸ்ட்ரெயிட் லைன். அதாவது இந்த இடத்துல ஞா எப்படி போடுவோம் நம்ம, இங்கிருந்து ஆரம்பிப்போம், அதே மாதிரி ரு ஞாக்கு வர மாதிரி நம்ம போடுறோம். ரொம்ப ஈஸியாக போடலாம், பெரிய வளைவு, அவ்வளோதான். இர் கூட்டல் உ ரு. இன்னொரு டைம் எழுதலாமா? ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், ஸ்லீப்பிங் லைன், திருப்பி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். இர் கூட்டல் உ, அப்படியே கீழே கொண்டு வரீங்க, ஸ்லீப்பிங் லைன். என்ன எழுத்து? ரு. ஸ்ட்ரெயிட் லைன், ஸ்லீப்பிங் லைன், திருப்பி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், அப்படியே ஞா எப்படி போகிறோமோ அதே மாதிரி இங்கே கொண்டு வரீங்க, புரியுதுங்களா? இர் கூட்டல் உ ரு. அடுத்த எழுத்து இல் ப்ளஸ் உ லு. ஒரு சின்னதாக முழுவட்டம் போட்டுக்கிறோம், அப்படியே கொண்டு வரீங்க. இல் கூட்டல் உ. என்ன எழுத்து? லு. புரியுதுங்களா? இல் கூட்டல் உ லு, பாலு. இந்த மாதிரி பேரில் கூட இந்த எழுத்து வரும். இப்போ இந்த எழுத்தை நம்ம எப்படி எழுதுறதுங்க நல்லா கவனிங்க, அப்படியே எழுதிட்டே வாங்க. கீழேருந்து ஆரம்பிக்கிறோம், எல் அப்படியே மேலே கொண்டு போகிறீங்க, அதுக்கப்புறம் அவ்வளோதான், ஒரு நல்ல ஒரு வளைவு. எல் கூட்டல் ஊ, முழுவட்டம் அப்படியே கீழே கொண்டு வரீங்க, அதுக்கப்புறம் ஊ, ஒரு ஸ்லீப்பிங் லைன். இந்த எழுத்து கீழேருந்து ஆரம்பிக்கிறோம், அப்படியே மேலே கீழே, திருப்பியும் இது கொண்டு வந்துட்டிங்களா? இப்போ தான் நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கணும், அப்படியே கீழே கொண்டு வந்துட்டு ஆ ஆ இப்படி போட்டோம், அதே மாதிரி தான். அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், புரியுதுங்களா? இது வந்து லா போடுறோம், அதுக்கப்புறம் கொஞ்சமாக கீழே கொண்டு வந்து ஆ எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான். இந்த எழுத்தை திருப்பி நம்ம எழுதுவோம். இப்போ எல், இல் கூட்டல் உ லு, திருப்பி எழுதுவோம். எல் கூட்டல் உ, சின்னதாக ஒரு முழுவட்டம் அப்படியே எழுதிட்டே வாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்லீப்பிங் லைன், லு. இது ஒரு சின்னதாக ஒரு முழுவட்டம், அப்படியே கீழே ஒரு வளைவு, இப்படி கொண்டு வரீங்க, அதுக்கப்புறம் அப்படியே கொண்டு வந்து அவ்வளோதான். இல் கூட்டல் உ லு, புரியுதுங்களா? அடுத்த எழுத்து யு கூட்டல் உ வு. அதாவது யு, இது லா எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான். இந்த இடத்துல உங்களுக்கு நல்லா
ஷார்ப்பாக கரு பா மாதிரி நம்ம போடணும். யூ கூட்டல் ஊ, என்ன எழுத்து? ஊ. இந்த எழுத்து கனிவு அப்படிங்கிற வார்த்தையில் வருது. இந்த எழுத்தை எப்படி எழுதுகிறோங்கிறத பார்க்கலாம். யூ அதாவது கீழிருந்து தான் ஆரம்பிக்கிறோம், மேலே லா மாதிரியே கொண்டு போகிறோம். இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்லீப்பிங் லைன், அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். யு கூட்டல் ஊ அப்படியே கீழே கொண்டு வரீங்க, அதுக்கப்புறம் சின்ன ஒருவாடைய ஸ்லீப்பிங் லைன். என்ன எழுத்து? யு கூட்டல் ஊ ஊ. அப்படியே இந்த மாதிரி ஒரு வளைவு, திருப்பி ஒரு ஸ்லீப்பிங் லைன். இது வந்து இந்த எழுத்து என்ன எழுத்து? வா. அப்படியே கீழே எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்தால் போதும், அதாவது ஃபுல்லாக தேவை கிடையாது, அதாவது கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா வு. யூ கூட்டல் உ, யூ கூட்டல் உ உ. புரியுதுங்களா? இதை வந்து இன்னொரு டைம் எழுதலாம். ஒரு சின்னதாக ஒரு முழுவட்டம் அப்படியே மேலே கொண்டு போகிறீங்க, இது மாதிரி கொண்டு வர லா மாதிரி கொண்டு வரோம், திருப்பி ஒரு ஸ்லீப்பிங் லைன், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். யூ கூட்டல் ஊ, ஒரு சர்க்கிள் அதாவது முழுவட்டம் போடுறோம், அப்படியே கீழே ஒரு சின்னதாக ஸ்ட்ரெயிட் லைன், ஒரு ஸ்லீப்பிங் லைன். என்ன எழுத்து? ஊ. யூ கூட்டல் ஊ ஊ. அப்படியே மேலே வளைவு, திருப்பியும் ஒரு ஸ்லீப்பிங் லைன். இது இப்படி எழுதுனா வா, இப்படி எழுதுனா வு. யூ கூட்டல் உ உ. இப்போ அடுத்த எழுத்து என்னன்னு பார்க்கலாம். அடுத்த எழுத்து இல் கூட்டல் உ லு. இதை எழுதலாம் இப்போ. இது லா. இல் கூட்டல் உ, என்ன எழுத்து? லு. புரியுதுங்களா? இந்த எழுத்து எப்படி எழுதலாம்? லு. இப்போ எழுத்துக்கள் அந்த எழுத்துலேயே வருது, லு ஏ லு, அதாவது இந்த எழுத்துலேயே வருது. இந்த எழுத்தை எப்படி எழுதுறோங்கிறத பார்க்கலாம். இல் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், ஸ்லீப்பிங் லைன், திருப்பியும் ஒரு வளைவு ஸ்ட்ரெயிட் லைன். இந்த எழுத்து என்ன? மா. அப்படியே கீழே கொண்டு வரோம், இது வந்து ஒரு சின்னதாக ஒரு வளைவு போட்டுக்கிறோம். லா இல் கூட்டல் உ. அப்படியே கீழே கொண்டு வரீங்க, இது இல் கூட்டல் உ லு ஏ எழுத்துக்கள் அந்த எழுத்தில் வருது. இப்போ திருப்பியும் மா மாதிரி தான் போடுறோம், ஸ்ட்ரெயிட் லைன், ஸ்லீப்பிங் லைன், திருப்பியும் மேலே அப்படியே கொண்டு போயிட்டு அப்படியே கொண்டு வரீங்க, இது மா. இது ஏ லு. இல் கூட்டல் உ லு. புரியுதுங்களா? இந்த எழுத்தை நம்ம திருப்பி எழுதுவோம். ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், ஸ்லீப்பிங் லைன், கையெடுக்காமல் எழுதுங்க பார்க்கலாம். அப்படியே மேலே கொண்டு போகிறோம், அப்படியே ஒரு வளைவு. இல் கூட்டல் ஊ, அப்படியே எழுதிக்கிட்டே வாங்க. ஊ, என்ன எழுத்து? இல் கூட்டல் உ லு. அப்படியே ஸ்ட்ரெயிட் லைன், ஸ்லீப்பிங் லைன், அப்படியே மேலே கொண்டு வாங்க, அப்படியே கீழே, இது மா. இந்த இடத்து இப்படி கொண்டு போகிறோம், லு. இல் கூட்டல் உ லு. புரியுதுங்களா? அடுத்த எழுத்து பார்ப்போமா? அடுத்த எழுத்து இல் கூட்டல் உ லு. இல், இந்த இல் வந்து நம்ம பள்ளிக்கூடம் ஸ்கூல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த எழுத்து இது. கூட்டல் உ லு, அதாவது ஞா மாதிரி தான் இருக்குது. இதை பார்த்தா இந்த இடத்துல நம்ம உயிரெழுத்துக்களில்
அவு அந்த மாதிரி எடுத்து ஓ போட்டு லா போடுறோம் இல்லைங்களா, அந்த எழுத்தை நம்ம போடுறோம். இது வந்து லூ, புரியுதுங்களா? இந்த எழுத்தை நம்ம எப்படி எழுதுகிறோங்கிறத பார்க்கலாம். கவனிங்க, ஒரு சின்னதாக ஒரு முழு வட்டம் அப்படியே மேலே கொண்டு போங்க. ஏல ஒரு ஸ்லீப்பிங் லைன், ஒரு ஸ்டெயிட் லைன். எல் கூட்டல் என் எழுத்து உ, திருப்பியும் அப்படியே மேல் மேலே கொண்டு வரீங்க. அப்படியே கீழே ஒரு சின்னதாக ஒரு வளைவு, ஸ்லீப்பிங் லைன். இல் கூட்டல் உ என் எழுத்து லு, அதாவது பழு. நம்ம வந்து சுமக்குறோம் இல்லைங்களா பழு, அந்த லு. இதை வந்து நம்ம எழுதுகிறோம் அப்படியே மேலே, திருப்பியும் கீழே. இந்த எழுத்தை எந்த இது எப்படி கொண்டு வரணும்னா, ஞா ஞா எப்படி போடுறோம், நல்லா ஒரு பெரிய வளைவு. இது அப்படியே கொண்டு வரும், இப்படி கொண்டு வரணும், புரியுதுங்களா? இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஞா எப்படி போடுறோமோ அதே மாதிரி தான் நல்லா இப்படி வளைஞ்சு கொடுக்கணும், புரியுதுங்களா? இப்போ இன்னொரு டைம் எழுதுவோமா இந்த எழுத்தை? எல் கை எடுக்காமல் எழுதிட்டு வாங்க, திருப்பியும் மேலே. எல் கூட்டல் உ, அப்படியே கீழே ஒரு ஸ்லீப்பிங் லைன். அடுத்தது திருப்பியும் அப்படியே கொண்டு வரீங்க, அதாவது லா. திருப்பியும் இந்த இடத்துல கொண்டு வரப்போ இந்த இடத்துலேருந்து அப்படியே கொண்டு வரீங்க, ஞா மாதிரி லூ. எல் கூட்டல் உ லூ, புரியுதுங்களா? அடுத்த எழுத்து பார்ப்போமா? அடுத்த எழுத்து இட் ப்ளஸ் உ ரூ, இட்ரு. இட்ரு கூட்டல் உ என்ன எழுத்து? ரூ. இந்த ரூ தான் எந்த எழுத்து எந்த எழுத்தில் வரும்? கயிறு, புரியுதுங்களா? இந்த எழுத்தை எப்படி எழுதுறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். இட்ரு ஃபஸ்ட்டு கீழேருந்து ஒரு அப்படியே ஸ்டெயிட் லைன் மாதிரி கொண்டு போய் திருப்பி கொண்டு வரோம், ஒரு வளைவு, திருப்பியும் அப்படியே கொண்டு வரோம். அப்படி தா நா இந்த எழுத்தில் போடுற மாதிரியே கீழே கொண்டு வரோம். இட்ரு கூட்டல் உ அப்படியே வந்துட்டு ஒரு ஸ்லீப்பிங் லைன். என்ன எழுத்து? ரூ. ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி ஒரு வளைவு, திருப்பியும் கீழே கொண்டு வரீங்க, திருப்பியும் மேலே கீழே. இந்த இடத்துல வரப்போ ஆ எப்படி போகிறோமோ அதே மாதிரி தான் அப்படியே ஒரு வளைஞ்சு இப்படி கொண்டு வரோம். இது எப்படி தெரியுது உங்களுக்கு? ஆ மாதிரி இருக்குது. இப்போ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ரூ. இந்த எழுத்து கயிறு, அந்த அந்த வார்த்தையில் இந்த எழுத்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இன்னொரு டைம் எழுதலாமா? ஒரு கீழிருந்து எழுதுகிறோம், அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக மேலே கொண்டு போயிட்டு திருப்பியும் கீழே ஒரு கரு, திருப்பியும் அப்படியே ஒரு கரு மாதிரி போட்டு அப்படியே கீழே கொண்டு வரும், ஒரு வளைச்சு கொண்டு வரும். இட் கூட்டல் உ அப்படியே கை எடுக்காமல் எழுதுனீங்கன்னா ஈஸியாக வரும். உ என்ன எழுத்து? ரூ. அப்படியே கொண்டு வரீங்க, அப்புறம் அப்படியே ஆ எப்படி எழுதுறோமோ அதே மாதிரி திருப்பியும் மேலே. இட்ரு கூட்டல் உ என்ன எழுத்து? ரூ. அடுத்த எழுத்து பார்ப்போமா? அடுத்த எழுத்து இன் கூட்டல் உ நூ. இதை எப்படி எழுதுறோங்கிறத பார்க்கலாம். இன் இது வந்து ரெண்டு சொல்லி நான் புளி வச்சா இன், புரியுதுங்களா? இன் கூட்டல் உ என் எழுத்து? நூ. இது வந்து எந்த இடத்துல வருது, எந்த வார்த்தையில் வருது? பானு, புரியுதுங்களா? இந்த எழுத்து பானுங்கிற வார்த்தையில் வருது. இதை எப்படி எழுதுகிறோங்கிறத பார்க்கலாம். என் எப்படி போடுறோம்? கீழேருந்து ஒரு முழு வட்டம் அப்படியே மேலே கொண்டு போகிறீங்க, திருப்பியும் கீழே ஸ்ப்ரிங் மாதிரி, ஆனால் ரெண்டு சொல்லி இது நான் ஸ்டெயிட் லைன்.
புள்ளி வைக்கிறோம், கூட்டல் ஊ. அப்படியே முழுவட்டம் அப்படியே கீழே கொண்டு வரீங்க, அப்படியே ஒரு சின்னதாக ஒரு வளைவு ஸ்லீப்பிங் லைன். ஊ போட்டதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு முழுவட்டம் அப்படியே மேலே ஸ்ப்ரிங் மாதிரி கொண்டு வரோம். திருப்பியும் இதை வந்து அப்படியே வளைச்சு திருப்பியும் நீங்கள் கீழே கொண்டு போகணும். ஆ எப்படி போகிறோமோ அதே மாதிரி கொண்டு போயிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். புரியுதுங்களா? இன் கூட்டல் உ நூ. இன்னொரு டைம் எழுதலாமா? இன் இது இப்போ வந்து கை எடுக்காமல் நம்ம எழுதுகிறோம். இன் அப்படியே மேலே கொண்டு போகிறீங்க, திருப்பியும் கீழே இன் போட்டாச்சா? கூட்டல் ஊ. அதே மாதிரி போடுங்க பார்க்கலாம். ஊ அவ்வளோதான். இன் கூட்டல் ஊ நூ. அப்படியே ஒரு முழுவட்டம் மேலே திருப்பியும் அப்படியே கீழே கொண்டு வரீங்க. ஆ எப்படி போகிறோமோ அதே மாதிரி அப்படியே மேலே. இன் கூட்டல் ஊ நூ. அவ்வளோதான், சிம்பிளாக நம்ம கற்றுக்கிட்டோம். சுட்டி குழந்தைங்களா, உயிர்மை எழுத்துக்கள் ஊ வரிசையில் வர்றதை நம்ம வந்து எவ்வளோ அழகாக கற்றுக்கிட்டோம் பார்த்தீங்களா? இதை வந்து நீங்கள் டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க, உங்களுக்கு வந்து எழுதவும் படிக்கவும் நம்ம சுலபமாக கற்றுக்கலாம்.